பிரச்சனைகளுக்கான புத்தாக்க தேவைகளுக்கான பிரச்சனைகளை கண்டறிதல். இந்த பயிற்சி பட்டறைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வந்துள்ள தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏடி அவர்களே, வந்திருக்கிற டிஆர் அவர்களே, எங்களுடைய மாஸ்டர் ட்ரெயினர் திலீபன் அவர்களே, இங்கே வந்திருக்கிற அரசு அலுவலர்களே, பத்திரிகையாளர்களே, இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாரையும், அரசு அலுவலர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இது பிடிஐ என்ற இந்த நிறுவனம், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டிடியூட்டுங்கிற இந்த நிறுவனம் 2001 துவங்கப்பட்டது முதல் இப்போது வரைக்கும் நடக்காத ஒரு புதிய ஒரு பாதையில் இப்போ நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரோடு, அதாவது அரசாங்கத்தோடு தோளுக்கு தோள் கொடுத்து இன்னோவேஷன் வேலைகளை செய்கிற இந்த வேலை இப்போ துவங்கியிருக்கு. 36 மாவட்டங்களில் இது முடிஞ்சிருச்சு. 37வது மாவட்டம் இன்றைக்கு காலையில் கோயம்புத்தூர், மதியம் ஈரோடு, அதோட 38 மாவட்டங்கள்லேயும் இந்த பிரச்சனைகளை கண்டறிதல் அப்படிங்கிற இந்த ஒர்க் ஷாப்பை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரோம். இது குறித்து ஒரு சிறிதாக ஒரு விளக்க உரை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பண்ண போகிற இந்த நிகழ்வு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அழகாக ஒரு ஷார்ட்டாக பியூட்டிஃபுல்லாக ஒரு துவக்க வர கொடுத்தாரு, அழகாக இருந்தது. நான் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நான் கொடுக்குறேன். இது பிள்ளை அவர் சொன்னார், சோஷியல் நம்மளுடைய நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் நினச்சிங்கன்னா சோஷியல் அண்ட் பர்சனல் அண்ட் சோஷியல், ரொம்ப அழகாக ஒரே வாரத்தில் டமார்னு போட்டு கொடுத்தாரு. பர்சனல் அண்ட் சோஷியல் என்னது என்ன சொன்னீங்க? சோஷியல் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் சோஷியல் எல்லாத்துமே நான் வயசானாலும் மறக்குது, அது டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகுது. இந்த வேர்டு பார்த்த சோஷியலுங்கிறது டக்குன்னு ரெஜிஸ்டர். பர்சனல் அண்ட் சோஷியல் சோஷியல் இன்ட்ரெஸ்ட் வில் பி ஃபுல்ஃபில்டு அப்படின்னு அழகாக கொடுத்துருக்குறார். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. அதாவது எதிர்காலம் இந்த சமுதாயத்துக்கும், அவர் இன்னொரு வார்த்தை சொல்ல அப்படி சொன்னார், எதிர்கால சமுதாயத்துக்கும் இது ஒரு அடிப்படையாக இருக்கும். அது சரியான வார்த்தை, சரியான வார்த்தை. நம்ம பள்ளிக்கூடம் காலேஜ் போகும்போது யாரும் இப்படி வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டை இன்னோவேட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் 100,000 ரூபா அவார்டு தரோம் அப்படின்னு யாரும் கொடுத்ததில்லை. 40 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க, ஒரு கட்டுரை போட்டி கொடுத்தாங்கன்னா மாநிலத்தில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வர்றதுக்கு போகிறதுக்கு ரெடி அப்படி இருந்தோம். இப்போ பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் சரி, காலேஜ் பிள்ளைகளுக்கும் சரி, 100,000 ரூபா அவார்டு கிடைக்குது, கவர்மெண்ட் கொடுக்குது. ரொம்ப தாராளமாக கொடுத்து பிள்ளைகளை புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு மெத்தட். இதுவரைக்கும் நாங்கள் இந்த திட்டத்தை கடந்த 7 வருடங்கள் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட்டில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒன்றும் இல்லை, இது கவர்மெண்ட் கம்பெனி, இது ப்ரைவேட்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் மறைவாக இருந்தது. நானே ஐஏஎஸ்லேருந்து எனக்கே தெரியாது இப்படி ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குதுன்னு. ஜாயின் பண்ண போகும்போது ரோட்டில் தூரத்துலேருந்து பார்த்தேன், பெரிய போர்டு, இந்த ஆஃபீஸை பார்த்தேன். மனைவிட்டு அங்கேருந்தே ஃபோன் பண்ணேன், என்னம்மா இது ஏதோ ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா இது பெரிய கம்பெனி மாதிரி தெரிது, போர்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு. எங்களுக்கே தெரியாது, எனக்கே நான் ஐஏஎஸ்ல இருக்கேன், எனக்கே தெரியாமல் இந்த இன்ஸ்டிடியூட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி தான் தெரிஞ்சது, ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இது ரொம்ப பாப்புலர். காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இது ரொம்ப பாப்புலர். ஆனால் அஃபிஷியல்ஸில் மற்றவங்களுக்கு, பத்திரிக்கையாளர்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கே இந்த கம்பெனி தெரியாதுங்கிற நிலையில் இருந்தது. காரணம், முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவரை ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணாமல் இது போய்கிட்டே இருந்தனால அப்படி இருந்திருக்கு. இப்போ அந்த தவறு சரி செய்யப்பட்டுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு முயற்சி. அரசாங்கம் 2001 இந்த இன்ஸ்டிடியூட் ஆரம்பித்து புத்தாக்க சிந்தனையை, அதாவது இன்னோவேட்டிவ் ஆட்டிடியூடை தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளே வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப இவங்களோட ட்ரைனிங்லாம் ரொம்ப அருமையாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் தெரியாமல் இருக்கு. இதில் டைரக்டாக ஜனங்களுக்கு அந்த புத்தாக்க சிந்தனையை இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் காலேஜ் பிள்ளைகளுக்கும் போட்டியை உருவாக்கி அவங்கள வந்து புது பொருட்களை கண்டுபிடிக்க வைக்கிறது
அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக லாஸ்ட் 7 இயர்ஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலுக்கு இது 2வது வருடம். இதில் அந்த பிள்ளைங்கள் அழகழகாக பொருள்களை கண்டுபிடிக்காங்க. இந்த ஆண்டு ஒரு விசேஷமாக ஒன்று பண்ணியிருக்கிறோம். கலெக்டர் அது அழகாக சொன்னாங்க, இதுவரைக்கும் இந்த பொருள் இந்த புத்தாக்க அந்த இன்னோவேட்டிவாக ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கான்செப்டை பிள்ளைகளே செலக்ட் பண்ணுவாங்க. காலேஜ் பிள்ளைங்களாச்சு, ஸ்கூல் பிள்ளைங்களாச்சு, அவங்களுக்கு டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்னு வைப்பாங்க. இங்கே வந்திருக்கிறார் எங்களுடைய மாஸ்டர் ட்ரெயினர் திலீபன் வந்திருக்கிறாரு. அவர் உங்களுக்கு இந்த டிசைன் திங்கிங் கேன்வாஸ்னால் என்னென்னு ஒரு ஓரியன்டேஷன் கொடுப்பாரு. அதுக்கு முன்னால் நாங்கள் நான் டெக்னிக்கலாக பேசுகிறோம், அவர் டெக்னிக்கலாக பேசுவார். அந்த டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்பில் குழந்தைகளை இந்த டிசைன் திங்கிங் கேன்வஸில் அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களே ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுவாங்க. அவங்க டிஃபைன் பண்ணி இது மேலே இருக்கிற ஒரு கமிட்டி அதை பார்த்து ஓகே இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது நாங்கள் அப்ரூவ் பண்ணணும் டிக் மார்க் பண்ணின பிறகு அவங்க தே வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங். அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஒரு 10,000 ரூபா நாங்கள் வந்து செலக்டட் ஒரு 400 ஸ்கூல் டீமுக்கு 10,000 ரூபா கொடுப்போம் ப்ரோட்டோடைப் பண்ண. அந்த ப்ரோட்டோடைப் பண்ணுறத அவங்க 1 மாதம் 2 மாதத்தில் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். அதை எகெயின் ஒரு கமிட்டி எல்லாம் பார்த்துட்டு அது எந்த ப்ரோட்டோடைப் நல்லா இருக்குதுன்னு பார்த்த பிறகு ஃபைனல் பிச்சில் அதை செலக்ட் பண்ணி 400 காலேஜ் டீம்லேருந்து எடுத்து 40 டீமை செலக்ட் பண்ணி அதுக்கு ப்ரைஸ். ஸ்கூலுக்கு வந்து 40 டீம், காலேஜஸுக்கு 25 டீம். காலேஜுக்கு 25 டீமுக்கு ஒரு டீமுக்கு 1 லட்சரூபா, 25 லட்சரூபா. ஸ்கூலுக்கு மொதல் 10 டீம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 10 டீம் 10 லட்சரூபா ஈச், 1 லேக் ரூபி. 30 ரன்னர் அப், ஒன்றுக்கு 25,000 ரூபா. இதில் இந்த ப்ராடக்ட்ஸை டெமோ பண்ணுறது, இதில் கிடைக்கிற ஐபி, இந்த ப்ராடக்டில் கிடைக்கிற ஐபி வந்து அவங்களுடையது. இதில் வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணுறதில்ல அவங்களுக்கு. இப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலில் போனாங்கன்னா ஸ்டார்ட் அப் பண்ணி அவங்க ப்ராடக்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகல. ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், கொஞ்சம் வீடியோக்கள் காமிக்கிறேன். இது என்ன உங்களோட வேலை ஃபைனலாக என்ன வாங்க போகிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் இப்போ நம்ம பண்ணுறது என்ன சேஞ்ச் பண்ண என்ன சேஞ்சஸ் கொண்டிருக்கோன்னா, கலெக்டர் சொன்னபடி பிள்ளைங்கள் வந்து இந்த பிரச்சனைகளை கண்டறியலை. அந்த ஒரு இன்னோவேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷனாக இருக்கிறது ஒரு தேவை, ஒரு ப்ரெஸ்ஸிங் நீட், சொசைட்டியில் ஒரு ப்ரெஸ்ஸிங் நீட், அதுக்கு தான் இன்னோவேஷன். அந்த ப்ரெஸ்ஸிங் நீடு என்னென்னு முதல்ல பிள்ளைகளே செலக்ட் பண்ணாங்க, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இது எப்படி வந்ததுன்னா, இவங்களுடைய அந்த விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எம்டி இன்னசென்ட் திவ்யா என்னோடய அலுவலகத்துக்கு வந்து, சார் இதை வந்து பிள்ளைகள் பண்ண வேண்டாம், நம்ம ஃபஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸர்ஸை வச்சு இண்டஸ்ட்ரியில் ப்ரெசன்டேட்டிவ்ஸை வச்சு நம்ம என்ன ப்ராப்ளம் லோக்கல் ப்ராப்ளம் அதை எடுத்து பிள்ளைகள்கிட்ட கொடுப்போம், அதை வச்சு நம்ம எது சொல்கிறோமோ அதை வச்சு பிள்ளைங்கள் கண்டுபிடிக்கட்டும், புத்தாக்க கண்டுபிடிக்கலும் பண்ணட்டும்னு சொன்னாங்க. நல்லா வெரி குட் ஐடியா. இதுதான் அரசாங்கமும் சொல்லியிருக்காங்க, லோக்கல் தேவைகளுக்கு ப்ரெஸ்ஸிங் தேவைகளுக்கு ஏற்ப புத்தாக்க சிந்தனையை பயன்படுத்தி அதுவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிள்ளைகள் வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். சொல்யூஷன் வந்து 60 நாளைக்குள்ளே கொடுக்கணும். 60 நாளைக்குள்ளே அவங்க டெவலப் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணி அதை ஒர்க்கபிள் மாடலாக நமக்கு காமிக்கிறோம். அந்த ஒர்க்கபிள் மாடல் எப்படின்னா, உங்களில் யாராவது இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு லார்ஜ் ஸ்கேலுக்கு அதை கொண்டு போகணும்னா அதுக்கு கேப்பபிளாக இருக்கணும். அதாவது கமர்ஷியலி வயபிளாக இருக்கணும், கமர்ஷியலி வயபிளாக இருக்கணும். இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதை ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று காமிக்கிறேன்னு. உங்கள் ஊர் தான் இந்த பிள்ளைகளை நான் ஸ்டார்ட் அப் திருவிழாவில் தான் பார்த்தேன், இங்கே தான் பார்த்தேன் August 19th. நாங்கள் என்ன வேலை பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியாது. எங்கேயாவது திடீர்னு ரோட்டில் பார்க்கும்போது ஆள்கள், ஓஹோ நீங்கள் எங்கள் வழியாக போன ஆள்கள் அப்படின்னு இப்படி தான் கண்டுபிடிச்சோம். அந்த க்ரௌடட் என்வாயன்மெண்ட்டில் உங்கள் ஊர் பிள்ளைங்க ராமா லக்ஷ்மணன் பாருங்களேன், அந்த வீடியோ பாருங்களேன், ஷார்ட் வீடியோ. சார் ராமன் லக்ஷ்மன் சார். ஓகே, என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு சார்? 21 சார். 21? ஆ எஸ் சார். காலேஜ் முடிச்சிட்டீங்களா? ஆ முடிச்சா சார். என்ன முடிச்சிருக்கீங்க சார்? இன்ஜினியரிங்ல எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன் பிரான்ச். எந்த காலேஜ்ல முடிச்சீங்க? சேது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. மா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆ? ஆ எஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஐடென்டிக்கல். சொல்லுங்க, நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க சார்? லைக் ஹியரிங் லாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்களுடைய இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ல, அது என்ன ப்ராஜெக்ட்? டிஎன்எஸ். ஆ எஸ் சார். ஆ எஸ் டிஎன்.
தமிழ்நாடு ஸ்டூடண்ட் இன்னோவேட்டர் அவார்ட். அதுல 1 லட்சம் ரூபாய் அவார்ட் வாங்கினோம். எஸ் சார். சோ வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி ஃப்ரம் த டிஎன்எஸ்ஏ தமிழ்நாடு ஸ்டூடண்ட் ஸ்டார்ட் அவார்ட் சார். சோ ஃப்ரம் தட் ஒன்லி வி ஸ்டார்டட் அவர் ஜர்னி சார். சோ நாங்க என்ன பண்றோம்னா சார், லைக் பிறவில இருந்தே காது கேட்காம பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்களா சார், லைக் கன்ஜெனிட்டல் ஹியரிங், அவங்களுக்கு அரௌண்ட் த வேர்ல்ட் இருக்கிற ஒன்லி சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் சார். ஸ்கல்ல ஓபன் பண்ணி எலக்ட்ரோட உள்ள வச்சு எனபிள் பண்ணி ஹியர் பண்ண சொல்லுவாங்க சார். அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சார் சர்ஜரி பண்ணணும். அண்ட் ஆல்மோஸ்ட் இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 15 லேக்ஸ் சார். ஒரு ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் காஸ்ட் அரௌண்ட் 15 லேக்ஸ் சார். ஸோ ஃபார் தட் வந்து வி ஆர் கம் அப் வித் சொல்யூஷன் கால் நான் சர்ஜிக்கல் சொல்யூஷன். இன் அவர் சொல்யூஷன் த சில்ட்ரன்ஸ் நோ நீட் டு கோ ஃபார் த அண்டர் சர்ஜரி, தே கேன் பிளேஸ் எக்ஸ்டெண்ட் அண்ட் தே கேன் ஏபிள் டு ஹியர் சார். வி பிரிங் டவுன் த காஸ்ட் ஓவர் 15 லேக்ஸ் டு நான் சர்ஜிக்கல் சொல்யூஷன் 80,000 சார். பாத்தீங்கன்னா இவங்க இந்த ராமலக்ஷ்மணன் இவங்க 19 வயசில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது. அந்த நேரத்தில் இவங்க ப்ராப்ளம் டெஃபினிஷன் எடுத்துக்கிட்டாங்க, காது கேட்காத பிள்ளைங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை இன்டெலிஜென்ஸாக டெவலப் பண்ணி இதான் ப்ராப்ளம். இதை அவங்களே எடுத்து இங்கே டிஎன்எஸ்ஐன்னு சொல்கிறது இந்த இடிபி ப்ராஜெக்ட், இடிஐயோட ப்ராஜெக்ட். இதில் ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர் ப்ராஜெக்டில் இவங்க 25 பேர் அவார்டு வாங்குறாங்க, இல்லை அதில் இந்த பையங்க ஒருத்தங்க 1 லட்சம் ரூபா அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டாக ஐவிபின்னு அவர் சொன்னார், அதுவும் இடிஐயோட ஸ்கீம் தான், கவர்மெண்ட் ஸ்கீம், இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம்னு. அதில் நாங்கள் இன்னோவேட்டர்ஸுக்கு 2 லட்சம் ரூபா ஒரு 5 லட்சம் ரூபா கிராண்ட் கொடுக்குறோம். எங்கள்கிட்ட அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது சார், நாங்கள் அதை கொஞ்சம் ஃபர்தராக டெவலப் பண்ணணும், ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணணும், கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபா கொடுப்போம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 5 லட்சம் ரூபா கொடுப்போம். இது ரெகுலராக நாங்கள் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஸ்கீம் உங்கள் மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க அப்படியே 2 லட்சம் ரூபா வாங்கினாங்க. வாங்கினதில் ப்ராடக்டை டெவலப் பண்ணி இப்போ வைசாக்லேயும் பெங்களூர்லேயும் இவங்க ஆஃபீஸ் ரன் பண்ணுறாங்க. 2 IP வச்சுருக்காங்க, வேறு வேறு நாடுகளுக்கு ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஹாங்காங்லேருந்து வந்தாங்க அன்னைக்கு, வந்துட்டு அடுத்த 2 நாளில் வேறு ஏதோ நாட்டுக்கு போகிறாங்க. ஜப்பான் கவர்மெண்ட் இவங்க ஃபைனஸ்ட் இன்வென்டர், வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் இன்வென்டர்ஸ்னு இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பையங்களுக்கு வயசு 21. ஸோ இந்த பிள்ளைங்க இவங்க வந்து ஏற்கனவே தேர், இந்த பிள்ளைங்க ஏற்கனவே இருக்காங்க. நம்ம வேலை என்னென்னா இவங்களை டிஸ்கவர் பண்ணணும். நம்ம ஒன்றும் இவங்கள வந்து உருவாக்கல முடியாது. தேர் ஆல்ரெடி தேர். இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு 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 தட்டி கொடுத்தா போய் உன்னால் முடியும், நான் உனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு. இங்கே இடிஐயில் தான் பண்ணாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வந்தாங்க வாங்க ஃபைனாக இதை போடுங்க, என்ஓசியாக நாங்கள் பண்ணித்தரோம், எங்கள் ஆஃபீஸில் என்ஜிஓ மாதிரி தான் வேலை பார்க்குறோம். ஏன்னா அப்படி தான் அதை செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த இடிஐயை வந்து என்ஜிஓ மாதிரி கவர்மெண்ட்டோட சொசைட்டி, 100% சொசைட்டி, நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்காங்க எங்கள்கிட்டருந்து, இதை மாதிரி நிறைய வரை இன்வென்டர்ஸை உருவாக்கி ஐபியை உருவாக்கணும். இப்போ இந்த ஐபி உருவாயிடுச்சு, இந்த பிள்ளைகள்கிட்ட இந்த ஐபி இருக்குது. இதுக்கு நாங்கள்லாம் கோ ஓனர்லாம் கிடையாது. இது இடிஐயோட மெத்தட் என்னென்னா, வி டோன்ட் டிமாண்ட் எனி திங், வி ஒன்லி கிவ் சப்போர்ட், வி கிவ் மணி, தட்ஸ் ஆல். எல்லா ஃபெசிலிட்டேட்டும் பண்ணுவோம், ஆனால் எங்களுக்கு 5% ஷேரு ஐபியில் எங்களுக்கு ஷேர் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிள்ளைங்களோடது. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கும் ராமலக்ஷ்மணன் இவங்க கையில் இன்றைக்கி இந்த ஐபி இருக்குது. நீங்களே யோசித்து பாருங்கள், அந்த ப்ராடக்ட் வந்து 15 லட்சம் ரூபாயும் ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பண்ணுறது, வெளிநாட்டிலேருந்து வர்ற ப்ராடக்ட்டு. இப்போ இந்த பிள்ளைங்க 80,000 ரூபாய்க்கு பண்ணிட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் இந்தியாலேயோ வெளிநாட்டிலேயோ அவங்க பிள்ளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா அவங்க என்ன அந்த 15 லட்சம் ரூபா ப்ராடக்ட் போவாங்களா? எங்கே இருந்தனாலும் தேடி ஏரோப்ளைன் பிடிச்சி இந்தியாவுக்கு வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க, பிடி இந்த பிள்ளைங்களை சொல்லி வாங்க மாட்டாங்களா? முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்னாச்சுன்னா, இது வரைக்கும் 15 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மொத்தம் வெஞ்சர் இழுத்து மூடப்பட்டுருச்சு, அவ்வளோதான். அதுக்கு இந்த 2 பிள்ளைங்க ராமா லக்ஷ்மணன், இந்த மாதிரி பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. அதாவது இன்வென்ஷனில் ஒரு வெரைட்டி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது. இன்னொன்று நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய ஒயிட் எலிஃபண்ட் மாதிரி இருக்கிற ஒரு இம்போர்ட்டட் ஐட்டத்துக்கு இந்தியாவில்
இண்டஜினஸ் சொல்யூஷன் அப்படி 1/10 ரேட்டில் 1/15 ரேட்டில் இண்டஜினஸ் சொல்யூஷன் ஐபி நம்மகிட்ட இருக்கணும். ஃப்ரெஷ் மெத்தடில் ஐபி நம்மகிட்ட இருக்கணும். இதை நம்ம பிள்ளைகள் பண்ணுறதுக்கு உதவுறது தான் இந்த திட்டம். இது நல்ல நல்ல திட்டம். ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த திட்டத்துக்கான இந்த மூல கருப்பொருளை அதுதான் அந்த ப்ராப்ளம் டெஃபினிஷன், அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்கள் ஏரியாவில் என்ன ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம், அதை அதை டெக்னாலஜிக்கல் ஸோ இதை வச்சு டெக்னாலஜியை வச்சு அதுக்கு சொல்யூஷன் வேணும்னு நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எழுதி கொடுக்க போகிறீங்க. அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் அதை பண்ணின பிறகு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அது ஒன்று வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு கேட்டகரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ். அது கொஞ்சம் குயிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொறுமையாக அந்த ஸ்லைட்ஸையும் பாருங்கள். ஐ காட் சம் ஸ்கூல் சில்ட்ரன் வீடியோ. ஸ்கூல் சில்ட்ரன் வீடியோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். சின்ன பிள்ளைங்க அதை இன்வென்ட் பண்ணி பண்ணுறதை பார்த்தா நம்ம அவங்களெல்லாம் எவ்வளோத்துக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதையும் காமிக்கிறேன். ஒரு மினிஸ்டர்ஸோட பிள்ளைகள் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்க பண்ணியிருக்க ப்ராடக்ட் ப்ரோட்டோடைப்லாம் பார்த்தா என்னது 10,000 ரூபாய்க்கு இப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு நீங்களும் நானும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பிள்ளைகள் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் அவங்க மினிஸ்டர்ஸும் எம்பி இன்டர்வியூ பண்ணாங்க. அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் 30 பேர் வந்திருந்தாங்க பிள்ளைங்க, எங்களுக்கு அது கூட நேரம் கிடைக்கல. பட் அந்த 10 நல்ல மணிமணியாக இருக்குது. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். குயிக்காக ஒரு இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். இது இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் முத முறையாக உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கள் திட்டத்துக்கு IEDP இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு இதுக்கு பேர் இருந்தது. அதையே ஸ்டூடெண்ட் இன்னோவேஷன் ப்ராஜெக்ட்னு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் குழப்பமாக இருந்தது. அழகாக நிரல் முதல்வன் அப்படிங்கிறது, நிரல் திருவிழா அப்படின்னு கொஞ்சம் நமக்கு முதல்ல கொஞ்சம் ஸ்டார்ட் அப் திருவிழா மாதிரி இது வந்துடும் கொஞ்ச நாளில் மைண்டில். நிரல் திருவிழான்னா ஹேக்கத்தான் திருவிழா அப்படின்னு அர்த்தம் வச்சுருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு பேர் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த திட்டத்தில் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னராக வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இன்னசென்ட் திவ்யா ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எம்டி எங்கள் ரூமில் வந்து வீட்டுக்கு ஆஃபீஸ் வந்து, சார் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் இது ஏற்கனவே 7 வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னோம். நாங்கள் உங்களை ஜாயின், உங்களுக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னராக செயல்படுறோம். நீங்கள் ஒரு காசும் செலவழிக்க வேண்டாம். ஏற்கனவே கவர்மெண்ட் காசு தான் இதை 4 கோடி ரூபா வருஷத்துக்கு செலவழிக்கிறாங்க. அதனால் இதுக்கு அடிஷ்னலாக செலவு வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் பண்ணி தந்துருந்தோம் அப்படின்னாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 பேருக்கு ப்ராஜெக்ட் வரணும். இந்த 1000 ப்ராப்ளம்ஸ் வேணும். 1000 ப்ராப்ளம்ஸ் இந்த கியூரேட்டட் ப்ராப்ளம்ஸ்பாங்க. எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் போய் கரெக்டாக 1000 ப்ராப்ளம்ஸை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணும், ரைட், நாங்கள் தரோம் அப்படின்ட்டோம். அந்த 1000 ப்ராஜெக்ட்ஸை பிள்ளைகள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க. அப்புறமா அவங்கள நாங்கள் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் நாங்கள் இவாலுவேட் பண்ணுவோம். அதில் 40 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் அவார்டு கொடுப்போம். அவங்களுக்கு 12 கிரெடிட்ஸ் கிடைக்கும். அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ ரெண்டை கிளப் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னராக இடிஐ. நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போவோம். எங்கள்கிட்ட இந்த டிசைன் திங்கிங் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள வச்சு செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரு ஒரு லெவல் செக் பண்ணி கரெக்ட் தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனல் கிளியரன்ஸ் அந்த வெரிஃபிகேஷன் ப்ரைஸ் வின்னர்ஸ்லாம் ஃபைனலைஸ் பண்ணி கொடுப்போம். அவங்க அந்த ப்ராஜெக்டை ஃபைனல் பண்ணவங்களுக்கு மட்டும் 12 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பிள்ளைகளுக்கு இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த கரிக்குலம் ஆகுது. அதர்வைஸ் தான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரல் இன்னொரு 1000-1200 ப்ராப்ளம்ஸை அவங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். யாருக்கு, ஃபஸ்ட்டு முதல் வருஷத்துலேருந்து 3வது வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அவங்க வந்து அகெயின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் விட்டுட்டேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1700 காலேஜ் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இதை ரிமைனிங் ஒரு 1000-1200 ப்ராப்ளமாக அவங்களுக்கு கொடுப்போம். அவங்களும் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு தனி ட்ராக், 40 ப்ரைஸ் அவங்களுக்கு, இவங்களுக்கு 40 ப்ரைஸ். பை ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் இதெல்லாம் ஃபைனலைஸ் ஆகி ப்ரைஸ் டிக்ளேர் பண்ணுவோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை வச்சு ஏபிக்களை வச்சு அந்த ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் இதில் நிறைய ஐபி க்ரியேட் ஆகிடும், நிறைய ப்ராடக்ட் இன்வென்ட் ஆகிடும். பிள்ளைகளுக்கெல்லாம் மைண்டில் என்ன ஆகும், போ என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி போயிடும்.
நல்லா அழகாக சேனலைஸ் ஆகிடும். அவங்களுக்கு மட்டும் இல்லை சார், நமக்கும் தான், நமக்கும் தான். நீங்கள் கொடுக்குற இந்த ப்ராப்ளம் ஃபைனலாக என்னவாகுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அங்கே அவங்களும் எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஒரு சேஞ்சு பார்த்து இது காமிக்கிறேன். இந்த திட்டம் இப்படி தான் வந்திருக்கு. இது உயர்கல்வி மாணவர்களுக்கான ஒரு ஹேக்கத்தான் போட்டி, நிரல் திருவிழா ஹேக்கத்தான். அதுக்கு அர்த்தம் மாணவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். முக்கியமானது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிதாக பொருட்களை கண்டுபிடிக்க வகை செய்யும் பயிற்சி அளிக்கும் திட்டம். இது இடிஐஐ நிறுவனம் வழியாக கடந்த 7 ஆண்டுகளாக இது செயல்படுத்தப்பட்டு வருது. இப்போ ரிஃபைன் ஆகி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நிரல் திருவிழான்னு செயல்படுத்தப்படுது இந்த வருஷத்துலேருந்து. இதுக்கு முன்னால் கிடையாது. அப்புறம் அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராஜெக்டாக கொடுக்குறது இது வரைக்கும் கிடையாது, அது ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் இது வந்து வெர்ஷன் 2 நான் சொல்வேன். நான் முதல்வர் திட்டத்தோடு இதை இணைச்சிருக்கிறோம். ஒர்க் ஷாப் ஆன் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் நடப்பு ஆண்டு முதல் இந்த திட்டம் மாண்புமிக தமிழக முதலமைச்சர் அவர்களின் நான் முதல்வன் திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. தற்போது நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு திறன் வளர்ப்பு மேம்பாட்டு நிறுவனம் இடிஐஐ நிறுவனத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. இறுதி ஆண்டு பொறியியல் படிக்கும் மாணவர்களுடைய பாடத்திட்டத்தில் இது இணைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே என்ன சொல்லினேன், 12 கிரெடிட். இதற்கு முன்னர் இதுபோன்று இறுதி ஆண்டு படிக்கும் 1000 பொறியியல் மாணவர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக சந்தையில் விற்பனைக்கு ஏற்ப புத்தாக்க கண்டுபிடிப்பு செய்ய வேண்டும் என்ற செயலாக்கம் திட்டம் கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு, எல்லா அலுவலர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இதுக்கு சம்மந்தமான வாழ்த்து தெரிவிக்கிறேன். இது நல்ல திட்டம். இத்திட்டத்துக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தந்துள்ள பெயர் நிரல் திருவிழா. எங்கள் திட்டத்தோட பெயரை இப்போ நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ எங்களோட திட்டத்துக்கு ஒரே பேர், இந்த உயர்கல்வி திட்டத்துக்கு ஒரே பேர் நான் முதல்வன் நிரல் திருவிழா. நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது. நோக்கம் நிரல் திருவிழா என்பது உள்ளூர் தேவைகளுக்கேற்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க சிந்தனையின் மூலம் மாணவர்கள் புதிய பொருட்களை, அதாவது உயர்கல்வி மாணவர்கள் புதிய பொருட்களை கண்டுபிடிக்க வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தொழில் முனைவோருக்கான உத்வேகத்தையும் பெறுவார்கள். கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க பர்பஸ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கிலீஷில் கீழே படிச்சுக்கோங்க. நிரல் திருவிழா இஸ் டு கிண்டில் த இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்ரஸ் த பெர்சிஸ்டன்ட் இஷ்யூஸ் ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் இட்ஸ் டெக்னாலஜி எனேபிள் சொல்யூஷன்ஸ் அண்ட் பர்சியூ ஆண்டர்பிரினோரியல் கோல்ஸ். இதுதான் திட்டம். நிரல் திருவிழா திட்டத்தில் பங்கு பெறும் மாணவர்கள் யார்? 1 கேட்டகரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இறுதியாண்டு படித்து வரும் அத்தனை மாணவர்களும். இதில் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு கிடையாது, வாலண்டியர்லாம் கிடையாது, கம்பல்சரி. இவர்களுக்கு 12 கிரெடிட்டுகள் கிடைக்கும். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இதில் கிடையாது. இந்த நிரல் திருவிழாவில் ஃபஸ்ட் கேட்டகரியில் கிடையாது. கேட்டகரி 2 வந்து தன்னார்வ முறையில், இப்போ வாலண்டரி தன்னார்வ முறையில் பங்கு பெற முன்வரும் கீழ்கண்ட மாணவர்கள். 1 முதல் 3 ஆண்டு வரைகள் படிக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனைத்து துறை பொறியியல் கல்லூரி பொறியியல் ஆல் பிரான்ச் பொறியியல் மாணவர்கள். அடுத்து இடிஐ நிறுவனம் ஏற்பு செய்துள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டி இளம் கலை மாணவர்கள், கலை அறிவியல் கல்லூரியில் பயின்று வரும் இளங்கலை மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க. இதில் முதுநிலை மாணவர்களுக்கு கிடையாது. தொழில்நுட்ப இயக்ககம் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்கீகரித்துள்ள அத்தனை பாலிடெக்னிக் மாணவர்கள், தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் அங்கீகரித்துள்ள கல்லூரி இளங்கலை மாணவர்கள், முதுகலை கிடையாது, மீன்வள பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இளங்கலை மாணவர்கள், கால்நடைத்துறை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக மாணவர்கள், ஐடிஐ மாணவர்கள் ஐடிஐயில் இருக்கிறாங்க. இல்லை, யாருக்கு இந்த திட்டம் பொருந்தாது? முதுநிலை பட்ட படிப்பு மாணவர்கள், ஆராய்ச்சி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. இடிஐ நிறுவனம் ஏற்பு செய்யாத டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பாலிடெக்னிக் ஐடிஐ தவிர இதர பட்டய படிப்பு மாணவர்கள் இவங்க கிடையாது. கடந்த ஆண்டு பங்கு பெற்ற மாணவர்கள் 116,000. இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 300,000 பேர் இதில் பங்கு பெறுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தில் கடந்த ஆண்டு 4.88 லட்சம் 4.88 லேக் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் அதை விட கூட கவர் பண்ண போகிறோம். கடைபிடிக்க வேண்டிய மெத்தட், மாணவர்கள் இணையதளம் வழியாக இதுக்கு பதிவு செய்யணும். 3-5 பேர் குழுவாக பதிவு செய்யணும் ஆன்லைனில். த ஹோல் திங் வில் பி மானிட்டர்ட் ஆன்லைன். ஸோ இது தனித்தனியாக பங்கு பெறதுக்கு அனுமதி கிடையாது. 2வது, இதில் முக்கியமான ஆட்கள் யார் யாருன்னு அந்த கேட்டகரி சொல்லியிருந்தேன். கலெக்டர் வந்து அஃபிஷியல் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் தான் இதுக்கு சேர்மன். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு கலெக்டர் தான் சேர்மன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டி. இப்போ இந்த திட்டத்துக்கு இடிஐக்கும் சேர்த்து கலெக்டர் தான் சேர்மனாக இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான திட்டம். ஏன்னா இந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும்,
இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், பாலிடெக்னிக்ஸ், ஐடிஐ, இந்த நாலு கேட்டகரி இன்ஸ்டிடியூஷன்ஸும் மொத்தமாக கலெக்டருக்கு இதில் வருவாங்க. இப்போ இதுக்கு நாலு ஹெட்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான், கலெக்டர் தான் இதுக்கு இன்சார்ஜ். கலெக்டரை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, அதாவது இதுக்கு அடுத்த லெவலில் இந்த வழிகாட்டி ஆசிரியர்களை அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு இடியையும் நாங்கள் இவங்களும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் ட்ரெயின் பண்ணுவோம், மாஸ்டர் ட்ரெயினர்ஸை வச்சு கலெக்டரேட்டில் ட்ரெயின் பண்ணுவோம். அந்த வழிகாட்டி ஆசிரியர்கள் கரெக்டாக வரல அப்படின்னா அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை ஒரு எங்கே வரலையோ அங்கே அடி வாங்கிடும். ஸோ கலெக்டரோட ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி வாண்ட் டு பிரிங் ஆல் த ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஆன் போர்ட். லாஸ்ட் இயர் ஐடிஐ பார்ட்டிசிபேஷன் கம்மி, கொஞ்சம் ஹாப்பி ஹேசடாக இருந்திருக்கு. இப்போது கலெக்டர் கீழே வர்றதுனால வி எக்ஸ்பெக்ட் எவ்ரி திங் வில் கோ பக்கா. ஸ்கூலில் கிளியராக இருக்குது, ஸ்கூலில் கிளியராக இருக்குது. மேபி ஒரு ஸ்க்ரீனை காமிக்கிறேன், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோயம்புத்தூரோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன நான் பார்த்துட்டேன். நான் இப்போ மதியம் ஈரோடு ரிவ்யூ பண்ண போகிறேன், ஈரோடு ஸ்டேட்டஸ் என்ன எனக்கு தெரியும். அந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்கூல் ஒர்க் பண்ணுது ப்ராக்ரஸ் பண்ணலங்க மானிட்டர் பண்ணிடுவோம். ஸோ கிளியர், 1000 பேர் 7000 பேர் இருந்தாலும் ஸ்கூல் வந்து 4434 ஸ்கூல் 9th டுவெல்த் வரைக்கும். இப்போ கள்ளக்குறிச்சி திருவாரூரில் வந்து 9th 6th எடுக்கணும், 6th, 7th, 8th பைலட் ப்ராஜெக்டாக 100% ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கவர் பண்ணுறோம். 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்கள் வந்து 7th, 6th, 7th, 8th பிள்ளைங்கள் இது மாதிரி புத்தாக்கத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆர்வமாக இருந்து ப்ரைஸ் வாங்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் எல்லா ஸ்கூல்லேயும் 6th இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்குவோம். சம்திங் இட் இஸ் எ வெரி எக்ஸைட்டிங் திங். நாங்களே பார்க்குறோம், ஆனால் பிள்ளைகள் கேட்குதான், இங்கே உள்ள பிள்ளைகளே கேட்குதான், எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குதான். வி ஆர் கெட்டிங் என்கரேஜிங் நியூஸ், அது என்ன 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களுக்கும் கொடுங்க, வி வில் ஆல்சோ டேக் பார்ட் அப்படின்னு கேட்குதுங்களாம். ஆறாப்பில் நம்ம என்ன சார் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், நம்ம பீரியடில் 6th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணியிருப்போம் யோசித்து பார்க்குறேன். ஆமாம், பக்கத்தில் ஏதாவது ஒரு சாக்லேட் கிடைச்சதா, ஸ்கூலுக்கு முன்னால் சவுக்கி வச்சு இந்த மிட்டாய் கிடைக்காது, சவுச்ச முட்டை கிடைக்குதா, சாக்லேட் கிடைக்காதுன்னு ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ்கிரீம் கிடைக்காது பார்த்துட்ருப்போம். இப்போ 6th 7th பிள்ளைகளுக்கு தான் நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு கேட்குறாங்களா, அது வந்துட்டாங்கன்னா நாங்கள் தயார், இடிஏ நடத்துறதுக்கு தயார், 1000 ஸ்டூடெண்ட்ஸ் 1000 ஸ்கூல்ஸ்லாம் நடத்துறதுக்கு தயார். ஏன்னா பிள்ளைகள் இந்த புத்தாக்க உணர்வில் அந்த ஆட்டிடியூடில் வரும்போது சொசைட்டியே மாறி போயிடும், நல்லாயிரும், அட்வான்ஸ்டு சொசைட்டி ஆகிடும். இந்த வழிகாட்டி ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம் சார். கலெக்டர் சாருக்கு இது தெரியணும், இந்த இவங்க தான் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம், இங்கே வச்சு தான் ட்ரெயின் பண்ணுறோம், உங்கள் கண்ணு கீழே தான் ட்ரெயின் ஆவாங்க, இவங்க வருவாங்க, இந்த மாஸ்டர் ட்ரெயினர்ஸ் விடுவாங்க. முதல்ல இன்டென்சிவாக 2-3 நாள்லாம் சொன்னாங்க, கிடையாது, ஒரு நாள் அந்த டீச்சர்ஸுக்கு எவ்வளோ ஸ்டஃப் பண்ணணும்னு ஸ்டஃப் பண்ணி அவங்கள ஓரியன்ட் பண்ணி போங்க, அவங்க ஸ்கூலில் போய் எல்லோரையும் எல்லா மற்ற இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் நான் இன்வால்வ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டிசைன் திங்கிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதை நீங்கள் மானிட்டர் பண்ணும்போது ஃபர்தராக சாஃப்ட்வேர் வழியாகவும் தெரியும், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஒரு சாம்பிள் காமிக்கிறது எல்லாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டேஷ்போர்டும் கொடுத்துருவோம். ஸோ கலெக்டர்ஸ் ரோல் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து டைம் பவுண்டாக போகணும், ஏன்னா பிள்ளைங்களுக்கு இதுதான் முக்கியம் இல்லை, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படிக்கணும், மார்க் எடுக்கணும், காலேஜ் பிள்ளைங்கள செமஸ்டர் எழுதணும், அந்த செமஸ்டர் எக்ஸாம் அதெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி இவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனில் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தெம். அதாவது இது ஒரு நிறுவனம் நடத்துகிறது இல்லை, அவங்களும் சேர்ந்து நடத்துகிறதுனால யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் டைம் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி அதை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆன்கோயிங் அகாடமிக் ஷெட்யூலை அஃபெக்ட் பண்ணாமல் இதை நடத்தணும், ஆனால் எஃபெக்டிவாக நடத்தணும். இட்ஸ் அ பிக் சேலஞ்ச். ஆமாம், அதனால் டைம் பவுண்டாக கரெக்டாக போனால் கரெக்டாக. இந்த வழிகாட்டி ஆசிரியர்கள் தான் இவங்க தான் அடுத்த லெவலில் முக்கியமாக இருக்காங்க. ஒவ்வொரு நிரல் திருவிழா ஏக்கத்தான் மாணவர் குழுக்கும் அவர்கள் பயின்று வரும் கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் ஒருவர் வழிகாட்டி ஆசிரியராக இருப்பார். அதிகப்படுத்தியும் 10 குழுக்களுக்கு ஒரு வழிகாட்டி ஆசிரியர் வழி நடத்தலாம். இறுதி ஆண்டு படிக்கும் பொறியியல் மாணவர்களுக்கு அவரது வகுப்பு ஆசிரியரே வழிகாட்டி ஆசிரியராகவும் செயல்படலாம். நிரல் திருவிழா திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முக்கியமானவங்க ரெண்டாவது ஆளுங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்டர், அடுத்தது வழிகாட்டி ஆசிரியர்கள், ஆக்சுவலாக மூணாவது இடிஏ நியமனம் செய்துள்ள மாஸ்டர் பயிற்சியாளர்கள். இங்கே வந்திருக்காங்க மிஸ்டர் திலீபன், இவங்கள மாதிரி மாஸ்டர் பயிற்சியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து தேர் எக்ஸ்பர்ட்ஸ், இதில் அந்த ட்ரைனிங்கில் எக்ஸ்பர்ட்ஸ். இவங்க வந்து இவங்க தான் அந்த வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு ஓரியன்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு பயிற்சி. ஒவ்வொரு பங்கு பெறும் கல்வி நிறுவனத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டு
இந்த பயிற்சியை பயிற்சியில் கலந்து கொள்கிறாங்க. இவங்க இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கு போய் இந்த டிசைன் திங்கை கற்றுக் கொடுத்து இந்த கான் நாங்கள் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்களா இந்த ப்ராப்ளம் இதை அவங்களுக்கு கொடுத்து செலக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு செலக்ட் பண்ண வச்சு அடுத்தது அவங்கள நெக்ஸ்ட் லெவலில் ஒரு 30-50 days டைம் கொடுத்து ப்ரோட்டோடைப் பில் பண்ணி வாங்கணும். இந்த வழிகாட்டி ஆசிரியர்கள் முக்கியமானவங்க. இவங்களுக்கு ட்ரைனிங் இங்கே தான் கொடுக்க போகிறீங்க சார். கலெக்டர் சார், நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு ஒரு குடி பிடிச்சி நல்லா ட்ரைனிங் சீரியஸாக ட்ரைனிங் எடுக்கணும். எப்படி நீங்கள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாரையும் நீங்கள் கூப்பிட்டு நடத்துகிறீங்களோ அதே தான். ஒரு நல்ல செய்தி என்னென்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதுவரைக்கும் இப்போ 37th நடக்குது. எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேஷன் நல்ல எக்ஸலண்ட்டாக வர வச்சுட்டாங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடத்திருக்கோம், ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடத்திருக்கோம். கலெக்டர்ஸுக்கு நான் ஒரு குடோஸ் கொடுக்குறேன். அவங்க வந்து கலெக்டர்ஸும் ஜிஎம்டிஏசி ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏடி இந்த மூணு பேர் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி ரொம்ப ஷார்ட் பீரியடில் அதிரடியாக ஆளுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து இந்த டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்பில் இங்கே வந்து நீங்கள் கலந்து கொள்ள வச்சுருக்கிறீங்க. இது எங்களால் நிச்சயமாக அது முடியாது சார். இடிஐயால் நடத்தக்கூடிய காரியம் இல்லை. அதனால் நாங்கள் அதுக்கு ஃபுல் கிரெடிட்டை கலெக்டர்ஸுக்கும் ஜிஎம்டிஐசிக்கும் அந்த உட்காந்துருக்கங்களோ ஒரு அம்மா அவங்களுக்கு கொடுக்குறோம். வி ஹாவ் டு கிவ் த கிரெடிட். இவங்க இல்லாமல் எது ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ கலெக்டர்ஸுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த லெவலில் இதே போல் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கும் நீங்கள் பொறுப்பெடுத்துட்டுங்க. ஒரு லெவலில் அதை சிங்க்ரனைஸ்டாக போயிட்டுன்னா அப்புறம் இடிஐ வந்து சூப்பர்வைசர் மட்டும் பண்ணலாம், அது அழகாக போகும். இப்போ நாங்கள் இதில் எடுத்திருக்கோம் ஸ்கூல் இன்னோவேஷன் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன். இது வந்து நான் டென்ஷனே இல்லாமல் மூவ் ஆகலாம். ஏன்னா எல்லாமே ஆர்கனைஸ்டாக எடுத்து அந்த அவங்க ஈகோ டிஸ்ட்ரிக்ட் ஈகோ கோஆர்டினேட்டர்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல் ஃப்ளஷ்டாக பார்த்துக்குறாங்க. எங்கள் சைட்லேருந்து ஃபீல்டு கோஆர்டினேட்டரு, ஃபீல்டு கோஆர்டினேட்டர் எங்கே இருக்காங்க, சரணியா ஃபீல்டு கோஆர்டினேட்டர் இருக்காங்க. எங்கள் ஃபீல்டு கோஆர்டினேட்டர் சரணியா, அவங்க பேர் என்னையா பார்க்குறேன், ரெண்டு பேர் இருக்காங்க ஃபீல்டு கோஆர்டினேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஃபுல் ஃப்ளெக்டாக எடுத்து நடத்துகிறாங்க. அழகாக அந்த டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் நடக்குது. பிள்ளைகள் அழகாக ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஏற்கனவே இது சக்ஸஸ் ஆகிருக்கிறனால எல்லாம் பயங்கர இன்த்துவாக இருக்காங்க, பயங்கர இன்த்துவ். அதே இன்த்துசியாசத்தை இந்த வருஷத்தில் வி வாண்ட் டு இன்ஃப்யூஸ் இன் த டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோன்னா எங்களுக்கு நாங்கள் வந்து வேறு வேறு லெவலுக்கு நாங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்த இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் போகலாம். இது வந்து ஸ்ட்ரக்சர்டாக பியூட்டிஃபுல்லாக போகும். ஆனால் வருஷம் வருஷம் என்னாகும்னா 1000-1500 புது ப்ராடக்ட் உண்டாகும். த்ரூஅவுட் த ஸ்டேட் வந்து இந்த இன்னோவேஷன் ஃபீவர் பிடிக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு பயிற்சி, அதுக்கு அடுத்தது இவ்வாறு பயிற்சி எடுத்த வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு தான் அவர்களின் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிரல் திருவிழா ஹேக்கத்தான் போட்டிக்கான புத்தாக்க கண்டுபிடிப்புகளை தொழில்நுட்ப உதவியுடன் எவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்பது குறித்து தீவிரமாக வழிகாட்டுவார்கள். இங்கு நீங்கள் தரும் புத்தாக்க பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பத்தின் மூலம் அதுக்கு தீர்வு ஒரு வடிவம் கொடுக்கறது இந்த டீச்சர்ஸ் தான். இந்த டீச்சர்ஸ் பிள்ளைகள் வழியாக கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தோட இறுதி பலன், நிரல் திருவிழா ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெறும் மாணவணிகள் தொழில்நுட்பத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட புத்தாக்க பிரச்சனைகளுக்கு சந்தைப்படுத்தக்கூடிய அளவில் புது பொருட்களை கண்டுபிடித்து தீர்வு கொடுப்பார்கள். இதுதான் ஒரு சொசைட்டியை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகக்கூடியது. கலெக்டர் அதை பற்றி ஏற்கனவே சொன்னது தான். இத்திட்டத்தின் இறுதி பலன் அடுத்தது, வெற்றி பெறும் பொறியியல் இறுதி ஆண்டு படிக்கும் 40 மாணவர் குழுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அதை ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. முதல் 10 ரேங்க் எடுத்தவர்களுக்கு தலா 100,000 ரூபாய் கவர்மெண்ட் பரிசு இடிஐ வழியாக கொடுக்கப்படும். 2வது ரேங்க் பெறும் 30 மாணவர் குழுக்களுக்கு தலா 25,000 ரூபாய் இடிஐ வழியாக கொடுக்கப்படும். இதுக்கு 17,500,000 ரூபாய் பரிசு தொகைக்கு மட்டும். இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற இதர பிரிவு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பாலிடெக்னிக், ஐடிஐ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கேயும் 40 குழுக்களை செலக்ட் பண்ணி முதல் 10 குழுக்களுக்கு 10,00,000, மற்ற 30 குழுக்களுக்கு 25,000 வீதம், 17,500,000 ரூபாய். டோட்டலாக 35,00,000 ரூபாய் பரிசுக்கு மட்டும் அரசாங்கம் இது கொடுக்குது இடிஐ வழியாக. இந்த போட்டியில் பங்கு பெறுகிற பொறியியல் படிப்பு இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு 1,000 மாணவர்களுக்கு இது வந்து ப்ராஜெக்டாக போய்ச்சோம். அவங்க 1,000 பொருளை கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு 12 கிரெடிட் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். இதில் கலெக்டர் சார், இது வந்து இந்த 1,000 இதில் நமக்கு விசேஷமாக எதிர்பார்க்கலாம். ஐ ஒன்லி ஹோப் தீஸ் சில்ட்ரன் பிரிங் அவுட் ஸ்டன்னிங் சம் நியூ இன்வென்ஷன்ஸ், தமிழ்நாடு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற மாதிரி. அதுவும் கோயம்புத்தூரில் கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் பீப்புள் ஏற்கனவே இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபாஸ்டான ஆளுங்க. ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் அதை காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் நல்ல லீடர்ஷிப் கொடுக்குறீங்க, கொடுங்க சார் தொடர்ந்து. ஸோ இது அவுட்புட் வருது.
கலெக்டர்ஸுக்கு அடுத்தது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தனியாக கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்கு நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பொதுவாக தூய்மை பணியாளர்கள் வந்து பாதாள சாக்கடையில் இறங்கி தங்களோட கைகளால் வந்து அந்த குப்பைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய உயிர் சேதம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் வருது. அதை தடுக்கணுங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். பொதுவாக ஒரு சாக்கடைனா அதில் வந்து நிறையா டாக்ஸிக் கேஸஸ் இருக்கும். நிறைய வேஸ்ட் வாட்டர் இருக்கும். அப்புறம் சாலிட் வேஸ்ட் இருக்கும். நாங்கள் வந்து அது மொத்
அதுல இருக்க அந்த டாக்ஸிக் கேசஸ்லாம் சக் பண்ணி தனியா ஒரு கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். பொதுவா டாக்ஸிக் கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து மீத்தேன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். K11 அந்த அமெரிக்கன் கம்பெனி வந்து மீத்தேனை வந்து தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மூலயமா நம்ம மீத்தேனை தனியாக எடுத்து நம்ம வந்து அதை எரிவாயுவாக பயன்படுத்திக்கிறோம். ஸோ ரெண்டாவது அதில் இருக்க அந்த வேஸ்ட் வாட்டர். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து 12 வால்ட் டிசி மோட்டர் செட் பண்ணியிருக்கோம். அது வழியாக அதில் இருக்க வாட்டர்லாம் செட் பண்ணி தனியாக எடுத்துட்டு அது அக்ரிகல்ச்சருக்கு வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எல்லா அப்புறம் வந்து இதில் டீசல் மேன் ஒன்று இருக்கு, அதெல்லாம் இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு மிஷினரிஸ் இருக்குன்னு இது அதுக்கு உபயோகப்படுறது கஷ்டம். இது எதுக்கு பண்ணலான்னா வீட்டில் செப்டி டேங்க் வச்சுருக்காங்கல்ல, ரொம்ப நாள் உபயோகப்படுத்துறாங்க, அந்த மாதிரி செப்டி டேங்கில் இறங்கி இறந்துடுவாங்கல்ல இந்த கேஸ் அடிச்சு அவங்கள சேவை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அதுக்காக தான் இது யூஸ் ஆகும். குழந்தைகள் என்ன அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க மினிஸ்டருக்கு. அதாவது செப்டிக் டேங்கில் அந்த மீத்தேனில் அடிபட்டு ஆட்கள் சாகிறத தடுக்கிறதுக்கு இவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ப்ரொஃபஷ்னல் மினிஸ்டர் வந்து அதில் ப்ரொஃபஷ்னல். அவர் அதை அனலைஸ் பண்ணி எங்கள் வேர்டிக்ட் கொடுக்குறாரு. அவருக்கே ப்ரெசன்டேஷன் குட். இப்போ அடுத்தது ஒரு இன்னொரு ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம் பிள்ளைகள் பண்ணினது. என்னோட பேர் வந்து பி அபர்ணா தேவி. என்னோட குழுவின் உள்ள நபர்களின் பெயர் கனிமொழி, ஜெயஸ்ரீ அண்ட் வைஷ்ணவி. எங்கள் கை டீச்சர் நேம் வந்து சுஷ்ரா. நாங்கள் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் செந்துரையிலேருந்து வரோம். எங்களோட டாபிக் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன் ஆஃப் டிரைவர் ஸ்லீப் அண்ட் ஆல்கஹால் இன்டேக். நாங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரதுனால அரியலூர்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்து ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரின்ற அங்கே நிறைய ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால தான் எங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக் வந்து சிமெண்ட் சிட்டின்றாங்க. அப்போ 500க்கும் மேற்பட்ட ஆளுகள் வந்து உள்ளே வந்து போகிறது, நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்படின்ட்டு நாங்கள் வந்து பொதுமக்களிடையே கேட்கும்போது, சாலை விபத்து எதுக்காக எப்படி ஏற்படுதுன்னு கேட்கும்போது, சர்வே எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க மது அருந்து விட்டு வாங்கின ஓட்டுதல் கவனக்குறைவு அதிவேகம்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ட்டையும் போய் கேட்கும்போது அதனால நாங்க வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் இதுல வச்சிருக்கோம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் பேசிக்கா த்ரீ சென்சார் யூஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து ஐஆர் சென்சார் கேஸ் சென்சார் மது அருந்து விட்டு வாங்கின ஓட்டு ட்ரிங்க் பண்ணி டிரைவ் பண்ணும்போது அந்த ஆல்கஹால் ஸ்மெல்லை வந்து இதை அப்சர்வ் பண்ணிட்டு வெஹிக்கிள்க்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் எல்இடி எரியும், பசர் அடிக்கும், ஐஓடி மூலமாக டேட்டா பேஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ஆல்கஹால் இருக்குன்னா வண்டி மூவ் ஆகும் சார், நாங்கள் தூக்கிக்கிறோம் ஆன் பண்ணி. ஸோ இது வந்து எத்தனால் ஆல்கஹால். ஸோ இதை வந்து வண்டி வந்து ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு பாருங்க. என்ன பிள்ளைங்கள் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்கள் தான் நினைச்சிட்டோம், ஆனால் அவங்க வந்து
என்ஜினியர்ஸ் பண்ணுறத படி மேலே பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பை 10,000 ரூபா தான் கொடுத்துருக்கோம், அதில் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒன்று இந்த ஹெல்மெட், ஸ்மார்ட் ஹெல்மெட் ஒன்று காமிக்கிறேன். ஸ்மார்ட் ரயில்வே ட்ராக்கர், ரயில்வே ட்ராக் கிளீனிங் இருக்குது. அப்புறம் குழந்தைகளை போர்வெல் குழியில், அன்யூஸ்ட் குழியில் விழுந்த குழந்தைகளை அப்படியே ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஆக்சிடென்ட் ப்ரிவென்சேஷன், டு ஃபுட்பால் ட்ராவல் பண்ணி வரும்பொழுது அதில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸை நிறுத்திடும் அது, அந்த மாதிரி பின்னால் வெஹிக்கிள் வருது அந்த மாதிரி வருதுன்னா பஸ்ஸை நிறுத்திடும் அந்த மாதிரி. அடுத்தது ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுக்கறதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதில் ஒர்க்கிங் மாடல். அடுத்தது ஃபெர்டிலைஸ் த சாயில் நேச்சுரலி, இவ்வளோ இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று காமிக்க போகிறேன், ஸ்மார்ட் ஹெல்மெட். இதெல்லாமே செகண்ட் ப்ரைஸ் வின்னர்ஸ், ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னர்ஸ். ஏற்கனவே மே மாதம் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையிலிருந்து 1,00,000 ரூபா அவார்ட் வாங்கி அவங்க பிள்ளைங்க போயிட்டாங்க, அவங்கள நாங்கள் கவர் பண்ண முடியல. இவங்க நவம்பர் 1 இந்த 1 இங்கே சென்னைக்கு இவங்க வரவழைக்கப்பட்டு நம்ம அமைச்சர்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் கையில் இவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க, 25,000 ரூபா வாங்கினாங்க. காலேஜ் பிள்ளைங்க 1,00,000 வாங்கினாங்க. பட் சின்ன பிள்ளைங்கள் ப்ராஜெக்ட் தான் மினிஸ்டர்ஸ் போய் ஆர்வமாக பார்த்தாங்க, அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. உங்களை காமிக்கிறதுக்கும் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளைகள் தான் எதிர்காலம், இவங்க தான் உங்களுடைய இந்த ப்ராப்ளம். இப்போ ஒரு பிள்ளைக்கும் ப்ராப்ளம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஆக்சிடெண்ட்டு, கார் டோரை திறந்தால் ஆட்கள் அடி வாங்குறாங்க, அதை ப்ரிவென்ட் பண்ணணும். கார் டோரை அன்இன்டென்ஷனலாக திறக்கும்போது நடக்கக்கூடிய விபத்துக்களை தடுக்கணும், விபத்து நடக்குது இதுதான் ப்ராப்ளம், அதுக்கு சொல்யூஷன். போர்வெல்ல, அன்யூஸ்ட் போர்வெல்ல குழந்தை உள்ளே போயிடுச்சு, அதை காப்பாற்றணும் வித்தின் ஷார்ட் பீரியட், அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியில் எடுக்கணும். அதுக்கு எக்யூப்மெண்ட் பியூட்டிஃபுல்லாக எடுத்து மினிஸ்டர்ஸ் முன்னால் அதை டெமோ பண்ணி காமிச்சிட்டாங்க. எல்லா கேமராவில் ஆப்ரேட் ஆகுது, அது போய் அழகாக ஆம் போய் எடுக்குது, ஒரு பொம்மை திக்கிட்டு வருது, அதெல்லாம் காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த குழந்தைங்க ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பே பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி என்கரேஜிங். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஹெல்மெட் ஒன்று காமிக்கிறேன், இது செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது. ஸ்மார்ட் ஹெல்மெட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸும் இருக்குது, இது செகண்ட் ப்ரைஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இருக்க வாழ நம்ம எல்லாருக்கும் வந்து எவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் நமக்கு முக்கியமோ, அதே மாதிரி பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டும் ரொம்ப முக்கியம் மேம். ஸோ வந்து ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸை ஆக்சுவலி எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு ஹெல்மெட் போட்டால் தான் பைக் ஸ்டார்ட் ஆகும், அது எங்களோட ப்ராஜெக்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பைக் போட்டால் தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸலண்ட் மேம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடல அப்படின்னா வியர் ஹெல்மெட் சொல்லி காட்டும் மேம். ஹெல்மெட் போடலன்னா சவுண்டும் வந்துட்டுருக்கு மேம். ஸோ இப்போ நான் ஹெல்மெட் போட்டு காட்டுறேன் மேம். Now you are ready to go. Yeah, ma'am. Actually, now I'm wearing the helmet. Jeeva and Yuvaraj. Neenga Yuvaraj ah? Neenga Jeeva. Vaaltukal rendu perukku. Namma evula dhaan sonnalum indha helmet ah poda mattaanga. Appadiye pottaalum buckle podama appadi thonga pottu poradhilla. It is considered very prestigious. Adhu Tamil Nadu kadangalukku appadi enna oru aasiyo tharkola aasiyo theriyala. Aama. Ana indha இந்த பிள்ளைகள் கண்டுபிடிச்சிருக்கு. இது 2nd ப்ரைஸு, 2nd ப்ரைஸு, 1st ப்ரைஸ் அவார்டு உள்ளது இருக்குது. ஹெல்மெட் போடலைன்னா இது வந்து அவங்க இதில் அதை ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது வந்து ஃப்யூச்சரில் கிடையாது, டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த இன்டகிரேட் பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், பைக் வந்து மூவ் ஆகாது. ஹெல்மெட்டை கரெக்டாக போட்டு பக்கல் பண்ணலைன்னா பைக் மூவ் ஆகாது. இதுதான் ப்ராப்ளம், இதுக்கு பிள்ளைகள் சொல்யூஷன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி லோக்கலி ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம், நம்மளால் இது வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம் நிறைய ஏரியா இருக்குது. நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஈவி ஏரியா, நம்ம தமிழ்நாட்டில் ஈவி கிங்டமாக இருக்கிறீங்க. ஸோ இதில் எக்கச்சக்கம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, தே யூஸ் டெக்னாலஜி. இதுதான் கவர்மெண்ட்டோட ரூல். இந்த நிரல் திருவிழாவில் முக்கியமானது டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். 2 சொல்யூஷனுக்கு டைம், ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணி கொடுக்கணும். எந்த பிள்ளைங்கள் டெவலப் பண்ணி ஃபைனலாக வர்றாங்களோ அவங்கள நாங்கள் செக் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். எந்த குதிரை வேகமாக ஓடுதுன்னு பார்க்கணும். உங்களுடைய இந்த ப்ராப்ளம் டெஃபினிஷன் தான் இதுக்கு அடிப்படையாக இருக்க போகுது. ஐ தேங்க் மை கலீக் இன்னசன் திவ்யா ஃபார் தட். இது நல்ல சஜஷன். ஏன்னா பிள்ளைகளாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது ஒரு லெவல் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது இது வரைக்கும் எங்களுக்கு வந்துருச்சு. ஆயிரக்கணக்கான அந்த இது வந்தாச்சு, அந்த லிஸ்ட்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இந்த 2 டிஸ்ட்ரிக் கொடுத்து முடித்த உடனே எத்தனை நம்பர்னு வரும், மேபி ஒரு 3000 நம்பர் இருக்கும். அதுலேருந்து ஃபைனலாக நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ இதுதான். ஸோ உங்களோட வேலை முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது.
நல்ல அவர் உங்களுக்கு இந்த டிசைன் திங்கிங் கேன்வஸை பற்றி ஒரு சிக்ஸ் ஸ்கொயர் போட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. தயவுசெய்து பொறுமையாக அதை கேட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த டிசைன் திங்கிங்கில் நீங்கள் கொடுக்கணும். அதாவது இந்த பிள்ளைங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த ப்ராப்ளம், இந்த நிழல் திருவிழா ப்ராப்ளத்துக்கு அவங்க வந்து ஃபர்தராக கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்காமல் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணணும். அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். உங்களுடைய இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக ட்ரில் டவுன் ஆகி கரெக்டாக நிற்கணும். அதிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி வேகாக இருந்ததுன்னா, இல்லைன்னா ஹியூஜாக இருந்ததுன்னா பிரயோஜனப்படாது. இந்த குழந்தைங்க 2 மாதத்துக்குள்ள அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு எல்லா பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டே காலேஜ் படிச்சுக்கிட்டே அதுக்கு ரீடிசைன் பண்ணி 5 பேர் 3-5 பேர் உட்காந்து ரீடிசைன் பண்ணி அவங்க ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நாங்கள் 10,000 ரூபா கொடுப்போம். ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் கொடுப்பாங்க. வச்சுட்டு அதை வச்சுட்டு பிள்ளைங்கள் வந்து கச்சாவோ நல்லாவோ அவங்க வந்து அந்த புரோட்டோடைப்பை டெவலப் பண்ணுவோம். நாங்கள் இந்த 10,000 தான் கொடுத்தோம் இந்த பிள்ளைகளுக்கு, அவங்க அதை டெவலப் பண்ணிட்டாங்க. மிச்ச பணத்தை அவங்க எப்படியே லோக்கலில் மாஸ்டர் ட்ரெயின் இந்த அவங்க கைட் டீச்சர் லோக்கல் ஹெல்ப்பில் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தென் சொல்லுங்கம்மா. நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்து வந்தீங்களாம்மா? இல்லை சார், நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஆண்டர்பிரனர் அப்ளை பண்ணி. வாவ், எங்கள்கிட்ட ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே குட். எங்களுடைய கவர்மெண்டோட சொல்லக்கூடாது, கவர்மெண்டோட இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம். கவர்மெண்ட் இதுக்கு காசு கொடுக்கு 20 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வர்றாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அந்த சீட் மணி கொடுத்து நீங்கள் இன்வென்ட் பண்ணுங்கன்னு. இங்கே உங்கள் பேர் என்ன மேம்ங்களா? ஸ்ருதி சார். ஸ்ருதி, இவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்படி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கீங்கம்மா? Sir, we have sold around 100 units pan-India. Yes, okay. Sir. So, IP வந்து நிஜமாவே with the support of these funds, we were able to secure. இப்போ IP உங்க கையில் இருக்கு? Yes, sir, definitely. And IP, if I want to like elaborate, IP in design patent, product patent, 5 IPs we hold, which is being completely granted. Other than that, Sahayata nu solittu in the special wheelchair, it's a world's first wheelchair. World's first wheelchair. Andha pakkam konjam kaaminga ma magale. Coimbatore pulla, unga oor pulla. Holding the patent of PCT covering 140 countries, sir. Wonderful. We are encouraged, ma magale, Shruti. Idha indha mari youngsters vandu velila varradhu dhaan engalukku thirupthi. Though it is of the agenda here, but a live testimony. And the magalum straight-a endrichinadi bold-a solranga. Very good. That's the way it should be. Okay, ma'am. Ungala promote pandrathu engalodiya campaign. Neenga valandhu vera vandha than Tamil Nadu valarum. Nariya IP undaga. And the maga sonnanga 5 IP engalukku irukku. 5 IP. ஒரு வாலிப பிள்ளை 5 IP வச்சுருக்காங்க. இதை மாதிரி எத்தனை வைக்கணும்? காலேஜ் பிள்ளைங்கள்லாம் ஆளுக்கு 5 பாக்கெட்டில் வச்சாங்கன்னா சைனாக்காரன் அமெரிக்காக்காரங்களாம் நம்மளுக்கு மேலே போக முடியாது. நம்ம கையில் அவ்வளோ இருக்கும் வருமானம், நமக்கு வரும், இந்தியாவுக்கு வரும். இங்கேருந்து பிள்ளைகள் வெளிநாடு போக வேண்டாம், இங்கேயே பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம். இதுதான் ஐடியா. வி வுட் லைக் டு கிரியேட் மோர் லைக் ஸ்ருதி, வி லைக் டு கிரியேட் மோர் லைக் ரம்யாஸ். அப்போ இங்கே வந்து பிள்ளைங்கள், காலேஜ் பிள்ளைங்கள், ஸ்கூல் பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம். வாங்க பிள்ளைங்களா, என்ற ஒரு கான்செப்ட் இருக்க வாங்க. இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப்போடைய ரீசன் இது தான், இந்த பர்பஸ் இது தான். இதை நீங்கள் நல்லா நடத்துங்க.